ஓம் ஸ்ரீ சாய்ராம். மற்றும் ஒரு சாய் மதுரம் நிகழ்ச்சிக்கு ரேடியோ சாய் சார்பில் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு சாய் மதுரம் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது ராம 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 நாம தாரகம் ரொம்ப அருமையான பஜன். அந்த பஜனோட வார்த்தைகள் கேட்போம். ராம 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 நாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ராம 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 நாம தாரகம் ஜானகி மனோகரம் சகல லோக நாயகம் சங்கராதி சேவியமான திவ்ய நாம கீர்த்தனம். இந்த பஜனோட ஸ்ருதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜென்ஸ்க்கு வந்து அஞ்சரை கட்டை, அதாவது வெஸ்டர்ன் பிச்ல வந்து நம்ம ஜி ஷார்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மஹிலாஸ்க்கு வந்து ஒன்றரை கட்டை, அதாவது வெஸ்டர்ன் பிச்சில் வந்து சி ஷார்ப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ருதி கரெக்டாக இருக்கலாம் ஃபார் ஜென்ஸ் அண்ட் மஹிலாஸ். இந்த பஜனோட டியூன் எப்படி அப்படின்னு இப்போ கத்துக்கலாம். ராம 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 நாம தாரகம் 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 ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் ராம 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 நாம தாரகம் ராம 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 நாம தாரகம் ஜானகி மனோகரம் சகல லோக நாயகம் 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 சங்கராதி சேவியமான திவ்ய நாம கீர்த்தனம் 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 ராம 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 நாம தாரகம். இது ரொம்ப குட்டி பஜனை, அதனால ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி கேட்க போறேன். இது என்ன ராகம்? அதாவது பர்டிகுலர் ராகம்னு இதை சொல்ல முடியல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப சின்ன பஜன் தான், ரொம்ப எளிமையான நாமாவளியா தான் இருக்கு. அதோட ஸ்வரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீரிக அந்த மாதிரி நிறைய வருது. அந்த நீரிக அப்படி அந்த ஸ்வரங்கள்லாம் வந்து நிறைய ராகத்துல அதே இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இந்த ராகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெண்டு லைன் வேற மாதிரி பாடியிருந்தா தான் சொல்ல முடியும். ஆனா இந்த பஜன் கேட்கும் போது நம்மளுக்கு இப்ப வந்து நிறைய இதே மாதிரி ரெண்டு மூணு பஜன் நம்மளுக்கு ஞாபகம் வரலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பஜன் ஞாபகம் வருதா? இதை கேட்ட உடனே இதே மாதிரி இதே வார்த்தைகள் வர வேற பஜன் இருக்கு, அதுதான் ஞாபகம் வருது. ராம நாம தாரகம் சதா பஜோரே, அது வந்து இது மாதிரி தான்ல? ஆமா, அதே மாதிரி இப்ப இன்னொரு பஜன் எனக்கு இப்ப தோன்றது வந்து
சீதல சரணம் கோமள சரணம் அப்படின்னு இத கேட்ட உடனே அதெல்லாம் ஞாபகம் வருது. இப்ப அந்த பஜன்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ல முடியாது, ஆனா யமுனா கல்யாணின்னு ஒரு ராகம் ராகத்துல அமைஞ்சிருக்கு, அதை வச்சு சொல்லணும்னா இதுவும் யமுனா கல்யாணின்னு சொல்லலாம். ஆனா இருக்கு அப்படியும் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அது எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இது இப்போ ரொம்ப ஒரு நிறைய செல்வாக்கு இருக்க ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரொம்ப ஃபேமஸா ஒருத்தர் இருக்காரு, நம்ம எல்லாருமே வந்து உறவு கொண்டாடணும்னு நினைச்சுப்போம் இல்ல. அது மாதிரி இந்த பஜன் வந்து நாம அவர் இவ்வளவு அழகா இருக்கு, எல்லாராகவே வந்து அந்த பஜன் கூட உறவு கொண்டாட வந்து ஆசைப்படுறதுன்னு நினைக்கிறேன். ஆமா அது மாதிரிதான் இருக்கு. அப்ப ரொம்ப அருமையான பஜன். இப்ப இந்த பஜனோட ஸ்வரம் வந்து கேட்போம், ஹார்மோனியம் வாசிக்கிறவங்களுக்கு உதவும். ராம 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 நாம தாரகம் சாசாசனி சதாதனி நிரேக சாசா சாசாசனி சதாதனி நிரேக சாசா ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் காக காக காம ரேரி நேரி கா பரிகரிசா காக காக காம ரேரி நேரி கா பரிகரிசா ஜானகி மனோகரம் சகல லோக நாயகம் சாச காக பாப பா பாப பாப காம சாச காக பாப பா பாப பாப காம சங்கராதி சேவியமான திவ்ய நாம கீர்த்தனம் காக காக காம ரேரி நேரி கா பரிகரிசா காக காக காம ரேரி நேரி கா பரிகரிசா. ரொம்ப அழகான ஒரு பஜன், அதாவது ரொம்ப எளிமையான ராமநாமம் அப்படிதான் இருக்கு அந்த பஜன். ராம 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 நாம தாரகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ராமா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. நிறைய பகவான் நாமா இருக்கு, நிறைய நாமங்கள் இருக்கு, அதுல ரொம்ப அருமையான ரொம்ப அழகான ஒரு நாமா அப்படின்னு பார்த்தா ராமா. நம்ம நிறைய ராமர் பஜன் கேட்டிருப்போம், நிறைய ராமாயணம் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். இல்ல ஒரு விஷயம் எனக்கு இப்போ என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, தியாகராஜ கீர்த்தனை, ஒரு தியாகராஜர் வந்து ஒரு கீர்த்தனையில வந்து பாடுறார், அதோட அர்த்தம் மாத்திரம் நான் சொல்றேன். அது தெலுங்கில் இது மாதிரி வரணும், சிவ மந்திரமு நக்கு மா ஜீவமு மாதவ மந்திரமு ராஜீவமுன்னு வரும். ஆமா அதுல வந்து என்னன்னா, நம்ம ஓம் நம சிவாய சொல்றோம், ஓம் நமோ நாராயணாய சொல்றோம். இது வந்து ரொம்ப பிரசித்தியானதுதான், நம்ம எல்லாருமே சொல்றது கேட்டதுதான். இப்ப ஓம் நமோ நாராயணாய, அதுல வந்து நாராயணாய, அதுல வந்து ரா, அது வந்து ஜீவாட்சரம். ஆமா அந்த ரா எடுத்துட்டோம் அப்படின்னா நாய நாய அப்படின்னு ஆயிடும், இல்ல இல்லங்கிற மாதிரி ஆயிடும், இல்லங்கிற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி ஓம் நம சிவாய, அதுல வந்து நம சிவாயில வந்து நம, அதுல வந்து மா வந்து ஜீவாட்சரம், அந்த மா எடுத்துட்டோம் அப்படின்னா ந சிவாய இல்ல இல்ல அப்படின்னு ஆயிடும். சுவாமி ரொம்ப அழகா வந்து ஒரு டிஸ்கோர்ஸ்ல வந்து சொல்லியிருக்காரு, தியாகராஜர் கீர்த்தனை வந்து அதையே கோட் பண்ணி சுவாமியும் சொல்லியிருக்காரு. இது ரெண்டு, அதாவது ஓம் நமோ நாராயணாய அதுல வந்து ரா, அப்புறம் ஓம் நம சிவாயலம்மா அதுதான் ராமா, அந்த ரெண்டு ஜீவ அக்ஷரம் சேர்ந்ததுதான் அந்த ராமா அப்படின்னு அந்த நாமத்தை பத்தி அவ்வளவு அழகா தியாகராஜர் பாடியிருக்கார், சுவாமியும் சொல்லியிருக்காரு டிஸ்கோர்ஸ்ல. அதுல வந்து வேற ஒரு அருமையான விஷயம் கூட இருக்கு தெரியுமா, அது அந்த தியாகராஜ கிருதி எடுத்து பாத்தீங்கன்னா, அது சக்கனி ராஜா நினைக்கிறேன் அந்த தியாகராஜ கிருதி, அதை எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி ராமானு வர்ணன்னா மாதவ மந்திரமும் ராஜீவமும் நாராயணாயா முதல்ல சொல்லிட்டு சிவமந்திரமுனக்கும் மாஜீவமுன்னு வந்திருக்கணும், ராமான்னு வரதா இருந்தா முதல்ல ரா அதுக்கப்புறமா மா. ஆனா அந்த கிருத்தில பாத்தீங்கன்னா சிவமந்திரமுனக்கும் மாஜீவமு மாதவ மந்திரமும் ராஜீவமும் ராமான்னு வரல மரான்னு வருது. ஏன்னா சுவாமி இது வேற எதுல சொல்லிருக்காரு, தியாகராஜ சுவாமிங்கிறது வந்து வால்மீகி, அப்ப பாத்தீங்களா வால்மீகி தான் வந்து மரா மரா மரான்னு சொல்லலாம். இந்த கிருத்தில கூட பாத்தீங்கன்னா ராமான்னு வரல மரா தான் வருது. ஆமா அப்போ அது கூட ரொம்ப அருமையான விஷயம். அதுக்கு
இந்த ராமநாமம்ங்கிறத அதோட ஒரு மகிமைன்னு சொல்றது, தாரக நாமம் சொல்லுவோம்ல அதுக்கு, இதுல வந்து ரொம்ப ரெண்டு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா விஷயம். ஒன்னு வந்து ஒரு கேள்வி மாதிரி கேக்குறேன், ராமர் முதல்ல வந்தாரா இல்ல ராமநாமம் முதல்ல வந்துச்சா அப்படி ஒரு கேள்வி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராமர் வந்தார், அவருக்கு பேர் சூட்டப்பட்டது, அதுக்கப்புறம் தான் ராமநாமம் வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா அது வேற விதமா பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து ரமேஷ்னு பேர் வச்சுக்கோங்க, அது ரமேஷ்னு அவருக்கு பேர்னா அந்த ரமேஷ்ங்கிற ஒரு பேர் முன்னாடி இருந்ததுனால தானே அவங்க ரமேஷ்னு பேர் வச்சாங்க. அப்படின்னு நினைச்சு பார்த்தா ராமநாமம் பழையதா இல்ல? அப்போ ஒரு விதத்துல என்ன சொல்றாங்கன்னா, ராமநாமம்ங்கிறது வந்து எட்டர்னல் சொல்றாங்க, அது எப்பவுமே இருந்ததுன்னு சொல்றாங்க. தாரக நாமம் ராமருக்கு வந்து அந்த பேரை வந்து, சுவாமிக்கு வந்து அந்த பேரை வந்து வச்சாங்க அப்படி கூட சொல்லுவாங்க. ஏன்னா வசிஷ்ட மகர்ஷி வந்து தசரத மகாராஜாவோட அரண்மனையில வந்து அவர் தான் வந்து குரு, அவர் வந்து இந்த குழந்தையை பார்த்து ராமான்னு பேர் வைக்கிறதுக்கு, அது சுவாமி கூட நிறைய சொல்லிருக்காரு, ராமாங்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தம், இந்த நாமத்துக்கு வந்து அர்த்தம் ரமயத்தே இதி ராமஹா. ரமயத்தேனா யாரு வந்து நம்மள மகிழ வைக்கிறாளோ. கிருஷ்ணனுக்கு எப்படின்னா கர்ஷத்தி இதி கிருஷ்ணா, நம்ம ஆகர்ஷணம் பண்றவர் அது வந்து கிருஷ்ணன். ராமர் வந்து எப்படின்னா அவர் கூட அது சொல்லுவாங்க, ஒரு சில பேர்கிட்ட நம்ம போய் பேசணும்னா நம்ம பழகினோம்னா நம்ம வந்து ஓ அவங்க வந்து எவ்வளவு பெரியவங்க நமக்கு அப்படி ஃபீல் பண்ணும். ஆனா ஒரு வேற ஒரு சில பேர் நம்ம பழகினோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அவங்களே இல்ல நம்ம வந்து எவ்வளவு கிரேட்னு தோணுமா, நம்ம வந்து எவ்வளவு பெருசு, நமக்கே ஒரு நம்ம நம்மளை பத்தி ஒரு மதிப்பு வருமா? ராமர்கிட்ட பேசும்போது அப்படிதான் இருக்குமா? ஏன்னா அவர் கூட நம்ம பழகினோம்னா வீல் ஃபீல் வெரி குட் அபவுட் அவர் செல்ஸ்ங்கிற மாதிரி தான் வந்து ராமரோட ஒரு குணம்னு சொல்லுவாங்க. ராமநாமம் ராம 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 ராமநாம தாரகம், இந்த தாரக மந்திரத்தை சொன்னா இது கூட சொல்லுவாங்க. அது இதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருதுன்னு நினைக்கிறேன்ல, இது வந்து எப்படி வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து ரொம்ப வந்து சுலபமா வந்து எப்படி நான் சொல்லலாம் வந்து பார்வதி தேவி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்ப வந்து அவர் 1000 நாமங்களுக்கும் மேல ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராமேன்னு வந்து சிவன் வந்து அது மாதிரி சொல்றாரு. ஆமாங்கிற மாதிரி அக்ஷரத்துக்கு வந்து ஒரு நம்பர் மாதிரி இருக்கான், அது வந்து அந்த ஸ்லோகத்துல வந்து எடுத்து பார்த்து அந்த அக்ஷரத்தை அது பதிலா வந்து அந்த நம்பரை போட்டீங்கன்னா அது வந்து நம்ம வந்து டோட்டலா எடுத்து பார்த்தா அது வந்து கரெக்டா அது மாதிரி 1000 வரும்னு சொல்றாங்க. சஹஸ்ரநாம தத்துல்யம்ங்கிறது வந்து பிராக்டிக்கலா கூட பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அந்த ராமநாமத்தோட மகிமையை பத்தியும் சொல்லுவாங்க. வேற இது மாதிரி சொல்லுவாங்கன்னா சிவனே வந்து ராமநாமத்தை சொல்ற மாதிரி மகிமைய சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் வந்து சிவனோட அம்சம்தான், இந்த ஹனுமான் சாலிசால கூட வரும், சங்கர சுவனி கேசரி நந்தன் வரும், சங்கர சிவன்னா சிவனோட அம்சம் மாதிரி வரும். ஆனா அது வேடிக்கைன்னு பாத்தீங்கன்னா இதே ராமர் வந்து சிவனை போய் பூஜை பண்றாரு, இது ராமேஸ்வரம் கோயில். ரொம்ப யூனிக்கா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அது. அது நம்ம விஷ்ணுன்னு சொன்னாலும் நம்ம வந்து சிவன் சொன்னாலும் நம்ம வந்து அப்படி இது நான் வந்து பெருமானா இல்ல பெருமாளாங்கிற தகராறே வேண்டாம், ஏன்னா ரெண்டுமே சேர்ந்ததுதான் வந்து ராமர் மாதிரி. நீங்க இப்போ சொல்லும் போது ஞாபகம் வருது, இந்த பஜன்லயே வந்து ஒரு வரியில அப்படிதான் வருது, ராம 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 ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சகல லோக நாயகம் கடைசியில வருது. ஆமா, சங்கராதி சேவியமான திவ்யநாம கீர்த்தனம், சங்கராதி சேவியமான, இப்ப நீங்க அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா, சங்கராதி சேவியமான திவ்ய நாம கீர்த்தனம் அர்த்தம் பாத்தீங்கன்னா ராம நாமாவலி தான், ராம 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 ராமநாம தாரகம், ராமாங்கிற தாரக நாமம் வந்து பொருள் ஃபர்ஸ்ட் லைன். ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம், இது வந்து இந்த நாமம் நம்ம சொல்றதுனால நமக்கு வந்து என்ன நம்ம பெனிஃபிட் கிடைக்கிறதுங்கிற ரெண்டு விஷயம், அது ரெண்டும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்னு வந்து பக்தி, செகண்ட் வந்து முக்தி. கடைசியில பக்தி முக்தி மோட்சம் சொல்றோம், பக்தி முக்தி தாயகம், தாயகம்னா அது அழிக்கிறவர். ஆமா, இதுல வந்து வேற ரொம்ப அருமையான விஷயம் கூட இருக்கு. நம்ம வந்து என்ன நினைச்சுப்போம், பக்தியோட மந்திரம் நாமன் சொல்லுவோம் சொல்றோம், அது கரெக்ட். ஆனா வந்து நான் வந்து பக்தி வந்ததுக்கு அப்புறமா தான் நாமன் சொல்லுவேங்கிறது, நான் வந்து நீச்சல் வந்து கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் தண்ணிக்குள்ள போயின்னு சொல்ற மாதிரி, எது காசு எது எஃபெக்ட் இருக்குல்ல. இது இது பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம்னு வருது, நாமத்தை சொன்னா பக்தி வந்துடும் சொன்னோம், ஆட்டோமேட்டிக்கா பக்திங்கிற நிலையை வந்து நம்ம அடைஞ்சிருவோம். அப்ப நம்ம வந்து முயற்சி நாம சொல்ல வேண்டியது, பக்தி வந்து தானா வந்துக்கும், ஒரு அருளால வந்துக்கும். ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம், வாசுதேவங்கிறது வந்து கிருஷ்ணன், அது கிருஷ்ணன் கூட வராரு இதுல. ஜானகி மனோகரம், ஜானகியோட மனச வந்து கவர்ந்தவர்னு அர்த்தம், ஜானகி அவரோட அழகால ஜானகி மனோகரம். சகல லோக நாயகம், எல்லா உலகத்துக்கும் நாயகனா இருக்கிறவர். சங்கராதி சேவியமான திவ்யநாம, சங்கரனே வந்து சிவனை வந்து
சொன்ன அந்த நாமம் வந்து இந்த பஜன்ல வருது. ரொம்ப அருமையான ஒரு பஜன். இந்த பஜன் வந்து பிரசாந்தின் இடத்துல சாய்ராமன் முன்னாடியே வந்து அவங்க எப்படி பாடிருக்காங்கன்னு இப்ப பாப்போம். ராம 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 நாம தாரகம், 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 ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம், ராம ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம், ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம், ஜானகி மனோகரம் சகல லோகநாயகம், ஜானகி மனோகரம் சகல லோகநாயகம், ஜானகி மனோகரம் சகல லோகநாயகம், சங்கராதி சேவியமான திவ்ய நாம கீர்த்தனம், சங்கராதி சேவியமான திவ்ய நாம கீர்த்தனம், ராம 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 நாம தாரகம், ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம், ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம், ஜானகி மனோகரம் சகல லோகநாயகம், ஜானகி மனோகரம் சகல லோகநாயகம், சங்கராதி சேவியமான திவ்ய நாம கீர்த்தனம், சங்கராதி சேவியமான திவ்ய நாம கீர்த்தனம், சங்கராதி சேவியமான திவ்ய நாம கீர்த்தனம், ராம 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 நாம.